வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் சேமியா முட்டை குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கவும் சேமியாவை சேர்த்து வேக வச்சுக்கிடணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதில் நான் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து வேக வச்சுக்கிடணும். சேமியா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, ஒரு 1/4 வாசிக்கு வெந்தால் போதும். பாருங்கள், சேமியா வெந்துருச்சு. இதில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிடணும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். மல்லி இலை கொஞ்சம் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதோட 2 முட்டையை சேர்க்குறேன். இதை நல்லா கலந்துக்கிடணும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த சேமியாவை சேர்த்துக்கிடணும். சேமியாவை சேர்த்து நல்லா கலந்துக்கிடணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்தாச்சு. இதை குழிப்பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ குழிப்பணியாரக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கிடணும். இதை வச்சுருக்கிற இந்த முட்டையும் சேமியாவையும் இதில் சேர்த்துக்கிடணும். ஒரு பக்கம் நல்லா வேகவும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கிடணும். இப்போ இதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா முட்டை குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.